ஃபைனலாக டிவிஎஸோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேரோ 200 லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேரோ 200 பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 200 4Vயோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறதா டிவிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேரோ 200ல நமக்கு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஃபேரோ 200 அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேரோ 200 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன் பேட்டர்னில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேரோ 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 200 4Vயோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஆர்டிஆர் 200 4Vக்கு கீழே தான் இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஆர் 200 4Vக்கு கீழே அப்படிங்கும் போது டெஃபினட்டாக 130,000 இல்லாட்டி 135,000 நம்ம வந்து இந்த பைக் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக 20 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பைக்கோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸுக்கு பதிலாக 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்கறதுக்கான நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 6-speed கியர் பாக்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப், டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ், பைக்கோட அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மைலேஜும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். 200cc அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 45-48 km/L வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஃபேரோ 200 தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான கிளஸ்டர், அதாவது ஆர்டிஆர் 310 இருந்த அதே 5-inch TFT கிளஸ்டர் கொடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ கிளஸ்டர் TFT-ல இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லலைங்க, கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்லேருந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பைக்கோட ப்ரொஃபைலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அக்ரஸிவான ஒரு ஸ்போர்ட்டியான ப்ரொஃபைலாக இருக்கும் அப்படிங்கிறத தான் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸோட தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளஸ்டரோட ஃபியரோ 200 வந்து இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக் ஆர்டிஆர் 200 4Vக்கு கீழே பொசிஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஆர் 200 4V விட கம்மியான ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நல்ல பில்டு குவாலிட்டியில், எர்கனாமிக்ஸ் பெஸ்ட்டாக, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் பெஸ்ட்டான ஒரு மைலேஜில் சூப்பரான ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபியரோ 200 ஒரு 130,000 135,000 லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பைக், ஒரு வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இருக்கும். டிவிஎஸோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியரோ 200 அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைக்கை நம்ம இந்தியன் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு 200cc நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்